ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ரொம்ப லாங் ட்ராவல்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இல்லை ஹெட்ஏக் இருக்கும் தலைவலி இருக்கும் ஒரு மாதிரி கேராக இருப்பாங்க கேராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வு இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன ஒரு ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் ஒத்துக்காது எனக்கு ட்ராவல் ஒத்துக்காது வாமிட் வரும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது ஈவன் எனக்கே கூட ஃபஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் ஃபாலோ தான் எனக்கு வந்து அந்த ட்ராவல் அது வந்து ட்ராவலில் இருக்க அந்த சில பிரச்சனை வந்து சரியாச்சு ஸோ இதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் தேவைப்படுற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் குமட்டல் மற்றும் உடல் சுகவீனத்தை தவிர்ப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம் கார் பஸ் விமானம் போன்றவற்றில் பயணிக்கும் சிலருக்கு குமட்டல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது இயற்கை இவ்வாறு பயணங்களின் போது சிலருக்கு ஏற்படும் குமட்டல் தலைவலி ஏற்படுவது போன்ற உணர்வை மோஷன் சிக்னஸ் சாரி மோஷன் சிக்னஸ் என்று குறிப்பிடுகின்றனர் நகர்வின் போது ஏற்படும் மாற்றங்களை நம்முடைய உணர்வு உறுப்புகள் ஏற்றுக்கொள்ள இயலாமல் இவ்வாறான உடல் சுகவீனத்தை ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சனை ஏற்படும் போது சிலர் பயணத்தை ரத்து செய்துவிடும் அளவுக்கு கொண்டு சென்றுவிடும் இது போன்று பயணத்தின் போது ஏற்படும் குமட்டல் உடல் சுகவீனத்தை தவிர்ப்பதற்காக சில எளிய வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம் தூர பார்வை அருகிலுள்ள பொருட்களை பார்ப்பதை தவிர்த்து தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்க முயற்சி செய்யுங்கள் அதே போன்று பயணத்தின் போது சிறிய பொருட்களை உன்னிப்பாக பார்ப்பதையும் தவிர்க்கவும் குறிப்பாக புத்தகம் படிப்பதும் இந்த பிரச்சினைக்கு வழிகோலும் டீசல் வாடை சிலருக்கு பெட்ரோல் டீசல் வாடையும் சில கெட்ட வாடையை நுகர்ந்தாலே பயணத்தின் போது குமட்டல் உணர்வை ஏற்படுத்திவிடும் இதற்கு ஏசியை போட்டு செல்வது ஒரு உபாயமாக இருக்கும் இல்லையெனில் கெட்ட வாடை இல்லாத இடங்களில் இயற்கை காற்றை சுவாசிப்பது பலனை தரும் மேபி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜன்னலோர சீட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது ஸோ ஏன்னா நமக்கு வந்து அந்த நேச்சுரல் ஏர் வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு அந்த ஃபீல் போயிடும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் திருமண விழாக்கள் அல்லது விசேஷங்களில் பங்கேற்றுவிட்டு நீண்ட தூரம் பிரயாணிக்கும் போது சிலருக்கு இவ்வாறு பிரச்சனை ஏற்படலாம் அது போன்ற சமயங்களில் வழியில் ஏதேனும் தங்கும் விடுதியில் ஒரு சில மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் புறப்படுவது பல பிரச்சனைகளை தவிர்க்கும் பயணத்தின் போது மூச்சு சாப்பிடாமல் அரை வயிற்றுக்கு சாப்பிடுவதும் இந்த குமட்டல் உணர்விலிருந்து விடுபட உதவும் கார உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தாலும் வெறும் வயிற்றில் இந்த உணர்வு வரும் அத்துடன் சரியான நேரத்தில் சாப்பிடுவதும் அவசியம் நீர்ச்சத்து உடலில் நீர்ச்சத்து குறைந்தாலும் இந்த பயணத்தின் போது உடல் சுகவீன பிரச்சனை ஏற்படும் எனவே அடிக்கடி நீர் அருந்துவதும் அவசியம் அமரும் முறை பயணத்தின் போது குமட்டல் உணர்வு உள்ளவர்கள் முன்புறம் நோக்கிய இருக்கைகளில் அமர்வது அவசியம் ரயில் பஸ்களில் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாலும் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அமைதியாக செல்லாமல் உடன் வரும் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பேசிக்கொண்டே செல்வதன் மூலம் இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அதாவது கவனத்தை மாற்றிக்கொண்டு இந்த பிரச்சனையை தவிர்க்க முயல்வதும் ஒரு உபாயம்தான் கார் என்றால் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டு ஓட்டுபவருடன் பேசிக்கொண்டு செல்லலாம் பயணத்திற்கு முன்பாக அனுபவம் வாய்ந்த மருத்துவரிடம் உடலை பரிசோதனை செய்து கொள்வதுடன் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கான ஆலோசனைகளையும் பெற்று செல்லவும் தியானம் பயணத்திற்கு முப்பது நிமிடங்கள் முன்னதாக சிறிது நேரம் தியானம் செய்து புறப்படும்போது இந்த பிரச்சனையை சமாளிக்க உதவும் குடிபோதையில் பயணிக்கும்போது அல்லது முன்தின இரவு மது அருந்திய அயற்சியிலும் சிலருக்கு குமட்டல் உணர்வு ஏற்படும் இது போன்றவர்கள் பயணத்திற்கு முன் நன்கு ஓய்வெடுத்த பின் புறப்படுவது அவசியம் பயணத்தின் போதும் பயணத்திற்கு முன்தின நாளும் மது அருந்துவதை தவிர்த்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து ஈடுபடலாம் சிலருக்கு ஏசி அதிகமாக இருந்தாலும் தலைவலியும் குமட்டலும் ஏற்படும் ஏசியை குறைத்து வைத்து செல்வதும் வெளிக்காற்றை சுவாசிப்பதும் இதற்கு தீர்வு தரும் இஞ்சி வைத்தியம் இதுக்கு இந்த வைத்தியம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ வீடியோவில் அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ என்னென்ன பண்ணால் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னா ஜன்னலோர சீட்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஜன்னலோர சீட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப சாப்பிடாதீங்க ட்ராவல் டைமில் ஃபுல்லாக சாப்பிடாமல் ஓகே மீடியம் ஒரு பாதி வயிறு அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க அரை வயிறு ரொம்பிருச்சு பசி தீந்துருச்சு அளவுக்கு மட்டும் போதும் ஃபுல்லாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை நெக்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி குடிங்க அதே மாதிரி தூங்குறதும் ஒரு வகையான ரெமெடின்னு தான் நான் சொல்வேன் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு வரது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை அப்பா அம்மா யாராவது வராங்கன்னா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற ஸோ கவனத்தை திசை சேர்த்துட்டு வந்து பெட்டர் ஐடியா அதுக்கப்புறமா இன்னொன்று கடைசியாக என்ன கேட்டிங்கன்னா புளிப்பான பொருளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் டைமில் மாங்காய் இல்லை எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி புளிப்பான ஐட்டத்தை நிறைய எடுத்துக்கோங்க ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய குடிக்காதீங்க ட்ராவல் அப்போது அப்படி உங்களுக்கு எது பண்ணியுமே எனக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து அதை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆகும் மறக்காதீங்க குமட்டல் உணர்வு உள்ளவர்கள் கையில் பாலித்தீன் கவர்களை எடுத்து செல்வதும் அவசியம் கட்டுப்படுத்த முடியாமல் வாந்தி வந்தால் அருகில் உள்ளவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோவில் ஏதாவது தவறு தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்திக்க முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்